ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று மத்ஸ்ய ஜெயந்தி, அதாவது மச்சாவதார ஜெயந்தி. இதை ஒரு சிலர் 17ஆம் தேதியும் சிலர் 18ஆம் தேதியும் அனுசரிக்கிறார்கள். இந்த மத்ஸ்ய ஜெயந்தியில் மச்சாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவரது சரித்திரத்தை, அதாவது மச்சாவதார மூர்த்தியின் புராணம் பயபக்தியோடு கேட்டு படித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும் அப்படின்னு இந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பகவான் இந்த உலகத்தை காப்பதற்காக பல்வேறு அவதாரங்களை எடுத்துள்ளார். அதில் சிறப்பாக சொல்லப்படும் தசாவதாரத்தின் முதல் அவதாரம் இந்த மச்சாவதாரம். சோமுகாசுரன்ற அரக்கன் டெந்து வேதங்களை மீட்க பகவான் மீன் வடிவத்துல அவதரித்தார். அதுதான் மச்சாவதாரம். அந்த புராணம் அடுத்து பார்க்கலாம். ஜல மச்ச சம்பந்தம் அப்படின்னு சொல்வதுண்டு. மீனுக்கு தண்ணீர் அவசியம், தண்ணீர் சுத்தமாக இருப்பதற்கு மீன் அவசியம். இந்த பிரபஞ்சத்துல ஏதேனும் இடத்துல உயிர் இருக்கா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா முதலாய்வு அந்த இடத்துல தண்ணீர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்வதுதான். அந்த இடத்துல நீர் படிமங்கள் ஏதானும் இருந்தா அங்க நிச்சயம் உயிரினங்கள் இருந்ததற்கான வாய்ப்பு இருக்கும். இப்படித்தான் விஞ்ஞானிகள் முடிவு செய்கின்றனர். இந்த உலகத்துல உயிர்களை படைப்பதற்கு இறைவன் முதல்ல நீரை படைத்தார். நம்முடைய வழிபாடுகள் பலவற்றிலும் நீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறதுன்றது நாம் அறிந்த ஒன்று. உலகம் நன்றாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீர் அவசியம். இந்த உலகமும் நீரும் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் மீன் அவசியம். அதனாலேயே இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக மச்சாவதாரத்தை பகவான் எடுத்தார். அப்படி எடுத்த தினம்தான் இன்றைய தினம். மச்சாவதார பெருமாளை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும். இந்த மத்ஸ்ய ஜெயந்தியில மத்ஸ்யாவதார மூர்த்தியை வணங்கி ஸ்ரீமத் பாகவத புராணத்திலிருந்து மத்ஸ்ய ஸ்தோத்திரமும், ஸ்ரீமன் நாராயணியத்திலிருந்து தசகம் 32 மத்ஸ்ய அவதாரமும் பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ள மத்ஸ்ய ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. நூனம் த்வம் பகவான் சாக்ஷாத் தரிர் நாராயணோ வ்யயஹ. அனுக்ரஹாய பூதானாம் தத்ஸே ரூபம் ஜலௌகசாம். நமஸ்தே புருஷ ஸ்ரேஷ்ட ஸ்தித்யுத்பத்யப்யேஸ்வர. பக்தானாம் ந ப்ரபன்னானாம் முக்யோ ஹ்யாத்மகதிர் விபோ. சர்வே லீலாவதாராஸ்தே பூதானாம் பூதிஹேதவஹ. ஞாதுமிச்சாம் யதோ ரூபம் யதர்த்தம் பவதாத்ருதம். நதே ரவிந்தாக்ஷ பதோபசர்ப்பணம் மிருஷா பவேத் சர்வ சுஹ்ருத் ப்ரியாத்மன. யதே தரேஷாம் ப்ருதகாத்மனாம் சதாமதீத்ருஷோ யத்வபுரத்புதம் ஹினஹ். இதி ஸ்ரீமத் பாகவத புராணாந்தர்கதம் மத்ஸ்ய ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இப்போ நாம மச்சாவதாரம் பற்றிய புராண கதை பார்க்கலாம். ஒரு கல்பத்தோட முடிவுல பிரளயம் உண்டாகும். அது போல பிரளயம் உண்டாச்சு. அந்த பிரளய வெள்ளத்துல எல்லா உலகங்களும் முழுகித்து. அது பிரம்மதேவருடைய நித்திர காலம். நித்திரையில இருந்தப்போ அவருடைய முகத்தில இருந்து வாய் வழியா வேதங்கள்லாம் வெளிப்படுறது. அருகில் இருந்த ஹைக்ரீவன்ற அசுரன் அந்த வேதங்களை எல்லாம் அபகரிச்சின்னு போயிடுறான், அதாவது திருடின்னு போயிடுறான். அதை பார்த்த பகவான் மச்சாவதாரத்தை எடுத்து அவனை சம்ஹாரம் பண்ணி வேதங்களை மீட்டுன்னு வந்தார். அதுதான் இந்த மச்சாவதார புராணம். முழுமையா பார்க்கலாம். சத்யவிரத மன்னன், ராஜரிஷி, தர்மவான், விஷ்ணு பக்தன், நாட்டு மக்களும் சத்தியமே பேசுமாறு ஆண்டு வந்ததுனால சத்யவிரதன் அப்படின்ற பெயர் பெற்றான். தினமும் நதியில நீராடி சந்தியாவந்தனம் செய்து அர்க்கியம் கொடுக்கறது வழக்கம். வழக்கம் போல அர்க்கியம் கொடுக்கறதுக்காக கையில தண்ணீர் எடுக்கிறான். அப்போ அதுல மீன் குஞ்சு ஒண்ணு இருந்தது. அத நதியில விட்டுறான். அந்த மீன் பேசுறது, முனி சிரேஷ்டரே, நீங்க எப்படி என்ன தண்ணீர்ல விட்டா மற்ற உயிரினங்கள்லாம் சாப்பிட்டுடும், அதனால அதுட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்னு சொல்லி வேண்டி கேக்குறது. சரின்னு அத அவர் எடுத்து தன்னோட கமண்டலத்துல விடுறார். மறுநாள் பார்த்தா அது அந்த கமண்டலம் அளவுக்கு பெருசா வளர்ந்துருக்கு. அது ஒரு பெரிய கங்காளத்துல விடுறார். அது அளவுக்கு நிறைஞ்சு பெருசா வளர்ந்துருத்து. அதை எடுத்து ஒரு ஏரியில கொண்டு போய் விடுறார். அங்கவும் அது பெருசா வளர்ந்துருத்து. இப்படி ஒரு ஒரு இடத்துலயும் விட அது பெருசா வளர்ற போது கடைசியா கொண்டு போய் சமுத்திரத்துல கொண்டு போய் விடுறார். அப்போ அது சத்யவிரதன்ட்டு பேசுறது. கடல்ல விட்டோடனே அது வந்து கேக்குறது, இந்த கடல்ல திமிங்கலங்கள்லாம் இருக்கே, அதனால எனக்கு ஆபத்து வருமேன்னு கேக்குறது. அப்போ சத்யவிரதன் ரெண்டு கையையும் கூப்பி, பகவானே பரந்தாமனே இப்படி
எப்படி சோதிக்கிறீளே? சிறு மச்சமாக சின்ன மீனா இருந்து இவ்வளோ பெரிய உருவத்தை உங்களை தவிர யாருனாலையும் இப்படி தரிக்க முடியாது. இப்படி இவ்வளோ பெரிய உருவம் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி கேட்கிறான். அப்போ பகவான் சொல்றார், சத்யவிரதா, இன்னிலிருந்து 7வது நாள் பெரிய பிரளயத்தினால இந்த பூமண்டலம் முழுவதும் தண்ணீர்ல நீர்ல அழுந்தி அழிய போறது. அப்போ நீர்ல ஒரு ஓடம் மிதந்து வரும், அதுல சப்த ரிஷிகளும் அமர்ந்திருப்பா வீட்டு இருப்பா. சகல மூலிகைகளோட நீயும் அந்த ஓடத்துல ஏறி தியானம் பண்ணின்வா. அப்போ பயங்கரமான காற்றுனால ஓடம் இங்கும் அங்கும் அலை கழியும். அப்போ மீன் உருவத்துல உள்ள என்னோட கொம்புல அந்த படகை இழுத்து கட்டிடு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். அந்த படகை இழுத்துண்டு பிரளய காலம் முழுவதும் நான் நீர்ல சஞ்சரிக்க போறேன்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறார். சத்யவிரதனும் அந்த நாளுக்கா காத்துட்டு இருக்கான். 7 நாட்களாச்சு, பெருமழை பெய்ய ஆரம்பிச்சது, எங்க பார்த்தாலும் நீர்மயம், பயங்கர வெள்ளம். பகவான தியானம் பண்ணிட்டே இருக்கான். அப்போ சத்யவிரதனை நோக்கி ஒரு ஓடம் நீர்ல மிதந்து வருது. அதுல சப்த ரிஷிகளும் இருக்கா. மூலிகைகளோட தயாரா இருந்த சத்யவிரதனும் அதுல ஏறிக்கிறான். அது போலவே பெரும் காற்று ஓடம் இங்கேயும் அங்கேயும் அலக்கழிக்கப்படுறது. பகவான் முன்னாடி சொன்னபடியே மீனாக நீர்ல தோன்றினார். சத்யவிரதன் ஓடத்தை இழுத்து மீன் கொம்புல கட்டுறான். பகவான பிரார்த்தனை பண்றான், பிரளய காலம் முழுவதும் ஓடம் நீர்லயே மிதக்கிறது. அப்போ மச்ச அவதாரத்துல மச்ச உருவத்துல இருந்த பகவான் சத்யவிரதனுக்கு ஆத்ம உபதேசம் செய்யறார். மச்ச புராணத்தையும் உபதேசம் பண்றார். பிரளயம் முடிஞ்சு உலகம் சகஜ நிலைக்கு வருது. பூபாகம் மேலெழுறது, சூரியன் தோன்றியது. பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழில ஆரம்பிக்கிறார். ஆனா அவரால் தன்னுடைய பணியை முன் போல செய்ய முடியல. அதற்கு காரணம் வேதங்களை சோமஹாசுரன் தான் அபகரிச்சுன்னு போயிட்டான் இல்லையா, அதனால பிரம்மா ஸ்ரீமன் நாராயணன் தியானம் பண்றார். பகவான் நாராயணனும் அவர் முன்னால தோன்றார். என்னால வேதங்கள் இல்லாம சிருஷ்டி காரியத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்க தான் மீட்டு தரணும் சொல்லி கேக்குறார். ஸ்ரீமன் நாராயணனும் பெரிய சுறாமியின் வடிவத்துல மகா மச்சாவதாரம் எடுத்து சோமஹாசுரனோட போரிட்டு அந்த வேதத்தை மீட்டுன்னு வர்றார். மீட்ட வேதத்தை பிரம்மாட்ட கொடுத்து பழையபடி படைப்பு தொழில் நடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்றார். அப்போ அந்த வேதத்தை மீட்ட போது தட்சிணாவர்த்த சங்கு அப்படின்றதும் ஒண்ணு கிடைக்கிறது. அந்த சங்கை தான் கையில தரிச்சுக்கிறார். இப்படி பகவான் அவதரித்த தினம்தான் இந்த மத்ஸ ஜெயந்தி. இந்த பகவானுடைய அருள் பெற்ற சத்யவிரதனை இந்த மனுவுக்கு அதிபதியாக வைவஸ்வத மனுன் அப்படின்றவன் ஆனான். தம்மை வணங்கியவர்களை ரட்சிக்க அந்தந்த காலங்கள்ல பகவான் அவதரித்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்து வந்தார். இந்த மத்ஸ ஜெயந்தி தினத்துல இந்த மச்சாவதார மூர்த்திய பிரார்த்தனை செய்து மச்சாவதார புராணத்தை கேட்பவர்களுக்கு சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும், அனைத்து துன்பங்களும் நீங்கும், நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நிச்சயம். நாம இப்போ நாராயணியத்திலிருந்து மத்ஸாவதாரம் தசகம் 32 பார்க்கலாம். மத்ஸ அவதாரக ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. புராஹயக்ரீவ மகாசுரேன ஷஷ்டாந்தராந்தோத்யத காண்டகல்பே நித்ரோன்முக ப்ரஹ்ம முகாத்ருதேஷு வேதேஷ்வதித்ஸஃ கில மத்ஸ்ய ரூபம் சத்யவிரதஸ்ய த்ரமிலாதி பர்த்ருஹோ நதீ ஜலே தர்ப்பயதஸ்ததானீம் கராஞ்சலௌ சஜ்வலிதாக்ருதிஸ்த்வம் அத்ருஷ்யதாஃ கஷ்சன பாலமீனக க்ஷிப்தம் ஜலே த்வாம் சகிதம் விலோக்ய நின்யேம்பு பாத்ரேண முனிஸ்வகேஹம் ஸ்வல்பைரகோபிஃ கலஷீம் ச கூபம் வாபீம் சரஷ்சானசிஷே விபோத்வம் யோக பிரபாவாத் பவதாக்ஞயைவ நீதஸ்ததஸ்த்வம் முனினா பயோதிம் பிருஷ்டோ முனா கல்பதி த்ருக்ஷுமேனம் சப்தாஹமாஸ்வேதி வதன்னயாசே பிராப்தே த்வதுக்தேஹனி வாரிதாரா பரிப்ளுதே பூமி தலே முனீந்திரக சப்தர்ஷிபிஸ் சார்தமபார வாரிணி உத்கூர்ணமான ஷரணம் யயௌ த்வாம் தராந்த்வதாதேஷ கரீம வாப்தாம் நௌரூபிணி மாருருகஸ்ததாதே தத்கம்ப கம்ப்ரேஷு ச தேஷு பூயக த்வமம்புதேராவிர பூர்மகீயான் ஜஷாக்ருதிம் யோஜன லக்ஷ தீர்காம் ததானமுச்சைஸ்தர தேஜசம் த்வாம் நிரீக்ஷ்ய துஷ்டா முனயஸ்த்வதுக்த்யா த்வத்துங்க ஷ்ருங்கே தரணிம் பபந்துஹோ
आकृष्ट नौको मुनिमंडलाय प्रदर्शयन् विश्व जगद्विभागान् संस्तूयमानो नृवरेण तेन ज्ञानं परं चोपदिशन्नचारी कल्पावधौ सप्त मुनीन् पुरोवत् प्रस्ताप्य सत्यव्रत भूमिपन्तं वैवस्वताख्यं मनुमाददानः क्रोधाद्हयग्रीवमभिद्रुतो भूः स्वतुङ्गशृङ्गक्षतवक्षसन्तं निपात्य दैत्यं निगमान् गृहीत्वा विरिञ्चये प्रीतहृदे ददानः प्रभञ्जनागारपते प्रपाया श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्दा।